வணக்கம், வெல்கம் டு சேவ் மணி யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோங்க. அந்த வகையில இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட் டெஸ்ட் கோட் நம்பர் 172, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட் டிஓஎம்க்கு வந்து நாங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ வடிவுல இருக்குங்க. இந்த கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து 3000. கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட கான்டாக்ட் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்திருக்கோம், அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்டோட சிலபஸ் அண்ட் க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்னை பாக்கலாங்க. வணக்கம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட், அதாவது தமிழ்நாடு அரசு அலுவலக நடைமுறை டிபார்ட்மெண்ட் எக்ஸாமோட டெஸ்ட் கோட் வந்து 172ங்க. நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமோட சிலபஸ். டிசம்பர் 2017 இருந்து டிசம்பர் 2020 முடியும் இந்த சிலபஸ் படிதாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இதை எப்ப டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்கன்னா ஜூன் 1, 2017 ஒயிட் டிஎன்பிஎஸ்சி புல்லட்டின்ல இதை பப்ளிஷ் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா சுமார் 206 பேஜஸ் இருக்குங்க. நம்ம டெஸ்ட் கோட் 172, அதாவது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட் பத்தி மட்டும் பாக்கலாங்க. இந்த டெஸ்ட் கோட் 172 இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே கிளாசிஃபை பண்றாங்கன்னா ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கீழே கிளாசிஃபை பண்றாங்க. அப்படின்னா ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான் இந்த டெஸ்ட் மேண்டேட்ரியா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இந்த டெஸ்ட் வந்து அட் பிரசன்ட்ல மேக்சிமம் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கும் சபார்டினேட் சர்வீஸ், டெக்னிக்கல் சர்வீஸ், டீச்சிங் சர்வீஸ்ல அட் பிரசன்ட் வேலை செஞ்சுட்டு வர்றவங்கல அடுத்த ப்ரமோஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கு போற மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் இந்த எக்ஸாம் வந்து மேண்டேட்ரியா வச்சிருக்காங்க. அதாவது பெரும்பாலும் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு அவங்களோட ப்ரொபேஷன் பீரியட கம்ப்ளீட் பண்ணி ஜாப் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு இந்த எக்ஸாம் வந்து மேண்டேட்டரியா இருக்குங்க. அதே மாதிரி நான் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ப்ரொபேஷன் பீரியட் டிக்ளேர் பண்றதுக்கு மேண்டேட்டரியா இருக்காது, பட் ப்ரொமோஷனுக்கு மேண்டேட்டரியா இருக்குங்க. அதே மாதிரி மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் இந்த தமிழ்நாடு ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட தான் கட்டாயமா எழுதணுமா அப்படின்னா இல்லைங்க. ஒரு சில துறைகளுக்கு அவங்களே தனியா நடைமுறை நூல்கள் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரஸ் ஆபீஸ் மேனுவல், ஸ்டேஷனரி ஆபீஸ் மேனுவல், தமிழ்நாடு ஃபிஷரிஸ் மேனுவல், அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்டல் மேனுவல், மேனுவல் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் மேனுவல். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, பிரஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பிரஸ் ஆபீஸ் மேனுவல் அப்படிங்கிற டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேஷனரிஸ் அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டேஷனரி ஆபீஸ் மேனுவல் வால்யூம் 1 and 2 அப்படிங்கிற டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாடு ஃபிஷரிஸ் மேனுவல் பார்ட் 1, தமிழ்நாடு ஃபிஷரிஸ் மேனுவல் பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்குமே தனியா நடைமுறை நூல் வச்சிருக்காங்க. இப்போ அந்தந்த துறைக்கு தனியா நடைமுறை நூல்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ்ல வேலை செய்யக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து அவங்க டிபார்ட்மெண்டோட ஆபீஸ் மேனுவல் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட பாஸ் பண்ணாலே போதுமானது. இந்த தமிழ்நாடு ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் வந்து ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்பர்ல போறாரு, ஒருவேளை அவரு போகக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த தமிழ்நாடு ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட் வந்து கட்டாயமா எழுதணும் அப்படிங்கிற பட்சத்துல அவர் எழுதிதாங்க ஆகணும். இந்த டெஸ்டோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படிங்கறத பாத்திரலாங்க. அப்ஜெக்டிவ் வந்து 40 மார்க்ஸுக்கு கேக்குறாங்க வித்தவுட் புக்ஸ். இந்த அப்ஜெக்டிவ் எக்ஸாம் நடக்கும் போது புக்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த அப்ஜெக்டிவ் எக்ஸாம் வந்து 1 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 40 1 மார்க்குங்க. அதுல 18 1 மார்க்கு நம்ம சரியான விடை அளிக்கணுங்க. மினிமம் 18 மார்க் எடுக்கணுங்க. டிஸ்கிரிப்டிவ் டெக் வந்து 60 மார்க்குக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து வித் புக்ஸ்ங்க. புக்ஸ் வந்து எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்டிவ்கான நேரம் வந்து 1.5 மணி நேரம்ங்க. இதுல மினிமம் வந்து 27 மார்க் எடுக்கணுங்க. டோட்டலா வந்து எக்ஸாம் 2.5 மணி நேரம் நடக்குங்க. மினிமமா நம்ம 45 மார்க் எடுத்தாதாங்க பாஸ். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மே 2021 இருந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் ரிவைஸ் பண்ண சிலபஸ்ங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி 2021ல, அதாவது மே 2021 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன்ல இருந்து சிலபஸ் பேட்டர்ன் அண்ட் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ல ஆன்லைன் டெஸ்ட் முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாங்க. இங்க பாருங்க,
இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்டோட சிலபஸ் வந்து யாரு ஃப்ரேம் பண்றாங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தாங்க ஃப்ரேம் பண்றாங்க. இதுக்கு எந்த புக்கை ரெஃபர் பண்றாங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல்ங்கிற புக்கை தாங்க ரெஃபர் பண்றாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது May 2021ல இருந்து TNPSC சேஞ்ச் பண்ணிருக்க சிலபஸ் அண்ட் பேட்டர்ன். பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ல எந்த சேஞ்சஸ்மே இல்லைங்க. எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன் அண்ட் டு பி ஃபாலோட் இன் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் May 2021, நோ ரிவிஷன். இங்க பாருங்க தெளிவா சொல்லிட்டாங்க நோ ரிவிஷன். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் May 2021க்கு முன்னாடி என்ன எக்ஸாம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க அப்செக்டிவ் டேப் வந்து 40 மார்க்ஸுக்கு, ஒரு மணி நேரம் எக்ஸாமுங்க, மினிமம் வந்து 18 மார்க் எடுக்கணும். டிஸ்கிரிப்டிவ் வந்து 60 மார்க்குங்க, 1.5 மணி நேரம் எக்ஸாமுங்க, மினிமம் வந்து 27 மார்க் எடுக்கணும். டோட்டலா 45 மார்க் எடுக்கணுங்க. இதுல ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா அப்செக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் மோட்ல நடக்குதுங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா நடக்குது. சோ May 2021ல நம்ம எக்ஸாம் எழுதும் போது அப்செக்டிவ்க்கு ஒரு நாள் போய் நம்ம எக்ஸாம் எழுதுவோம், டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரு நாள் போய் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன, எக்ஸாம் என்ன பேட்டர்ன்ல இருக்கும், யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறத பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறவங்க, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் எழுதுறதுக்கு எந்த புக் படிக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் டெஸ்ட ஒரு டெஸ்டா மட்டும் பாக்காம இந்த டெஸ்டுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ ஏன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பிரீஃபா பாக்கலாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த புக் தாங்க மாவட்ட அலுவலக நடைமுறை நூல். இந்த புக்கை தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட்க்கு ரெஃபர் பண்றோம். இந்த புக்கை வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய் துறை தாங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த புக் வந்து தமிழ்லயும் அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்குங்க. நீங்க இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல எதுல வேணாலும் எக்ஸாம் எழுதலாங்க. இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயும் இந்த புக்ல சொல்லியிருக்க விஷயங்களை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பாக்கலாங்க. குறிப்பா இந்த புத்தகம் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ்ல இருக்கிற இளநிலை உதவியாளர், தட்டச்சர், உதவியாளர் இவங்க பாக்குற வொர்க் பத்தியும், என்னென்ன பதிவேடுகள்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த புக்ல டீடைலா சொல்லிருக்காங்க. சோ இந்த விஷயங்களை அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு விட்டுற முடியாதுங்க. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்ல சபார்டினேட் சர்வீஸ்ல மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். அப்பதாங்க ஒரு ஆபீஸ்ல என்னென்ன ரெஜிஸ்டர் எல்லாம் இருக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சூப்பர் செக் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு ஆபீஸ்ல ப்ரொசீஜரல் லேப்ஸ் இல்லாம வேலை செய்ய முடியுங்க. இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் நம்புறவங்க, இப்ப இதுல என்னங்க இருக்கு, இதெல்லாம் நான் வேலை பாக்க பாக்க தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படியே தெரியாட்டி கூட என்ன, இப்பதான் நான் புதுசா சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன், இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்க முடியாதுங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்கோட முகவுரையில என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம். இங்க பாருங்க இதுதான் மாவட்ட அலுவலக நடைமுறை நூலோட ஃபர்ஸ்ட் பேஜ்ங்க. இதுல முகவுரையில என்ன சொல்லிருக்காங்கன்னா அலுவலக உறுப்பினருள் ஒவ்வொருவருக்கும் இந்த நூலின் ஒரு பிரதி வழங்கப்படும். அவர் இதில் அடங்கிய விதிகளை நன்கு கற்றறிந்து கொள்ள வேண்டும். விதிகளை அறியாததால் அவற்றின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. தமது பகுதியில் உள்ள ஒவ்வொரு குமாஸ்தாவும் இந்த விதிகளை நன்கு கற்றறிந்து அவரது பிரதியில் அவ்வப்போதைய திருத்தங்களை செய்து அவர் ஆபீஸை விட்டு மாறி செல்லும் போது அவருக்கு பின்வரும் குமாஸ்தாவிடம் அந்த பிரதியை ஒப்புவிக்கிறாரா என்று ஒவ்வொரு பகுதியின் தலைவரும் கவனித்துக் கொள்ள வேண்டும். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயும் தப்பிச்சுக்க முடியாதுங்க. இந்த தமிழ்நாடு ஆபீஸ் மேனுவல் டெஸ்ட மத்த டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்காம இதுல இருக்க விஷயங்களை ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயுமே வந்து டீடைலா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. சோ இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்புறவங்க.